வணக்கம் நண்பர்களே. பொது சிவில் சட்டம், இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். இந்த பொது சிவில் சட்டம்னா என்ன, அது என்ன, அது உள்ளே இருக்கிற கண்டென்ட்ஸ், அதாவது என்ன விஷயம் அப்படின்றத வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிவில் சட்டத்தை இப்போ பிரதமர் கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த சிவில் சட்டம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து எப்பப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ அதோடைய வரலாறு என்ன, பின்னாடி வந்து என்ன ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் என்னன்றதை இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாரதிய ஜனசங்கம் அப்படின்னு ஒரு கட்சி வந்து 1967 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் என்ன பண்ணாங்கன்னா பொது சிவில் சட்டத்தை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா பொது சிவில் சட்டன்றதை நாங்கள் வந்துட்டு கொண்டு வருவோம் அப்படின்னு அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க. இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேர்தல் முடிவுகள் வந்து அவங்களுக்கு எதிராகவே முடிஞ்சிருச்சு, காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிச்சாங்க. இதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1967 1980 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்க. அவங்க பிரைம் மினிஸ்டராக இருக்கும் போது நிறைய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே வந்துட்டு உட்கட்சி பூசல் நிறையா இருந்தது. காங்கிரஸ் கட்சியோட பிரிவினை 1971 இந்தியா பாகிஸ்தான் வார், அது மட்டும் இல்லாமல் இந்திரா காந்தி அமல்படுத்தின அவசர நிலை பிரகடனம், இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து என்னாச்சுன்னா இந்த காமன் சிவில்லாம் வந்து அப்போ வந்து அடங்கி போச்சு. அதோடைய பிரச்சனை வேறு பிரச்சனைகள்லாம் வந்தோம்னா அது வந்து காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1980 பாரதிய ஜனதா கட்சி வந்துட்டு ஸ்தாபிக்கிறாங்க, அதாவது உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய இதே பொது சிவில் சட்டம்ன்றது வந்து அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னா ராமர் கோயில் கட்டுறது ஒன்று, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொது சிவில் சட்டம், இது மட்டும் இல்லாமல் காஷ்மீரில் 370வது பிரிவை வந்து நீக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மூணு வந்துட்டு அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் முக்கிய அம்சமாக வந்துட்டு இடம் பிடிச்சிதுங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி இந்த பொது சிவில் சட்டத்தை பற்றி மட்டும் எதுவுமே பேசாமல் வாய் மூடிட்டே இருந்தாங்க. இப்போ வரைக்கும் பார்த்திங்கனாலும் பிரதமர் மோடியும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு 5 இயர்ஸ் ஆண்டப்பவும் அவர் எதுவும் வாயை திறக்கலை, இப்போவும் வந்துட்டு அவர் எதுவும் பேசாமல் தான் இவ்வளோ நாள் இருந்தார். ஆனால் இப்போ வந்து 27ஆம் தேதி வந்து அவர் ஒரு அந்த பொதுக்குழு கூட்டத்தில் மட்டும் பொது சிவில் சட்டத்தை திருப்பி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ 2024 எலெக்ஷன் வருது, அந்த எலெக்ஷனில் வந்துட்டு வேலையின்மை மற்ற பிரச்சனைகள் இவ்வளோ அரசியல் கவர்மெண்ட்லேருந்து நினைக்கிற நிறைய பிரச்சனைகளில் வந்துட்டு யாரும் பேசிடக்கூடாது அப்படின்றக்காக தான் இப்போ மோடி வந்து இந்த பொது சிவில் சட்டத்தை கையில் எடுத்திருக்காருன்னு எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. நிறைய கட்சிகள் வந்துட்டு அதை எதிர்த்தாலும் சில கட்சிகள் வந்துட்டு அதுக்கு ஆதரவும் தெரிவிக்க தான் செய்கிறாங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பொது சிவில் சட்டம் எதிர்க்கிற கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொது சிவில் சட்டம் வந்துச்சுன்னா நிறைய சிறுபான்மையினருடைய மத நம்பிக்கைகளை வந்துட்டு நம்ம உடைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இப்போ இருக்கிற தனிநபர் சட்டம் வந்து கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, எதுக்கு வந்து இப்போ நீங்கள் திடீர்னு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றும் கேள்வி எழுப்பின்னு இருக்காங்க. இதில் இன்னும் அவங்க இன்னும் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா பாரதிய ஜனதா வந்து பெரும்பான்மை இந்துக்களை வந்து அப்படியே இந்துசிமை வந்து அப்படியே கொண்டு வர்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து மற்ற மதத்தெல்லாம் வந்துட்டு அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு தான் மற்ற எதிர்கட்சிகள் எல்லாமே வந்துட்டு அவங்க மேலே குற்றம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு ராஷ்ட்ரிய ஜனநாயகம், அது மட்டும் இல்லாமல் டிஎம்கே, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படையாகவே வந்துட்டு இந்த பொது சிவில் சட்டத்தை எதிர்த்துட்டுருக்காங்க. ஆனால் எதிர்கட்சியில் ஒன்றாவது ஆம் ஆத்மி கட்சி வந்து பார்த்திங்கன்னா கொள்கை அளவில் நாங்கள் வந்து இதை ஆதரிக்கிறோம், ஆனால் எல்லா மக்களும் அதாவது எல்லா மதத்திலும் ஏற்றுக்கொண்ட பிறகு தான் இதை வந்து அமல்படுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிவசேனா கட்சி இருக்குல்ல, அவங்களும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஆம் ஆத்மியோடைய நிலைப்பாட்டை தான் அப்படியே கொண்டு வராங்க. இதே போல் தேசியவாத காங்கிரஸ் கட்சி வந்து பார்த்திங்கன்னா இதை ஆதரிக்கவும் இல்லை, அவங்க வந்துட்டு எதிர்க்கவும் இல்லை. இப்போதைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வர வேண்டாம், அதுதான் எங்கள் நிலைப்பாடு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பிஜேபியை இந்த விஷயத்தை வந்துட்டு கையில் எடுக்கிறாங்க. அதாவது 9.5 வருஷம் கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, முடிய போகிற ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போ வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு இதை பற்றி பேசவே இல்லை பிஜேபி யாரும், பிரதமரும் எதுவும் வாயை திறந்தது கிடையாது. அவங்க நினச்சிருந்தா முதலே வந்துட்டு இதை பேசி முஸ்லீம்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, சிறுபான்மை மதத்தினருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அவங்களுக்கு புரிதலை கொண்டு வந்துட்டு இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் அவங்க எதுவுமே கொண்டு வராமல் இப்போ கரண்ட்டாக திடீர்னு வந்துட்டு பிரதமர் மோடி இதை பற்றி பேசுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா 2024 எலெக்ஷனுக்கு பிஜேபி தயாராகி வருதுன்னு அர்த்தம். இதே விஷயத்தை தான் வந்துட்டு மூத்த செய்தியாளர்கள் இருப்பாங்களா, அதில் வந்து வீர் சங்கவின்ற ஒருத்தர் வந்து இதே தான் கருத்தை சொல்லியிருக்காரு. அவர் ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து அவங்களுடைய மெயினான ஒரு நியூக்ளியர் பாம்பை வெடிக்கிற அளவுக்கான ஒரு பட்டன். ஆக்சுவலாக வந்து இந்த பொது சிவில் சட்டத்தை வந்து அவங்களுடைய அறிக்கையாக வந்து நம்ம பார்த்தாலும் அவங்க இப்போ வந்து மோடி இதை பற்றி பேசுறதுக்கான காரணம் இப்போ 2024 எலெக்ஷனை மனசில் வச்சு தான் அப்படின்றது தான் அவருடைய கூற்றமும் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இவர் எலெக்ஷனுக்காக தான் இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்றது ஒரு சைடு இருந்தாலும் இது இல்லாமல் இன்னும் ரெண்டு விஷயங்கள் இருக்குது, அதாவது காரணங்கள் வந்து ரெண்டு இருக்குது அப்படின்ட்டு மூத்த செய்தியாளர் பிரதீப் சிங் வந்து சொல்லியிருக்கார். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக அந்த ரெண்டு காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜனசக்தி எப்போ ஆரம்பித்தாங்களோ அப்போலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கொள்கையில் மூணு கொள்கைகள், அதாவது ராமர் கோயில் கட்டுறது ஒன்று, வந்து அந்த காஷ்மீரோட
370 இதை வந்து கேன்சல் பண்ணுறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பொது சிவில் சட்டம், இது மூணுமே வந்துட்டு அவங்களுடைய கொள்கையில் இருக்குது. அந்த கொள்கையில் ரெண்டை வந்து அவங்க நிறைவேற்றிட்டாங்க. இப்போ நிறைவேற்றாமல் இருக்கிறது இது ஒன்று தான், அதனால தான் இதை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு மீட்டிங் இது பண்ணாங்க. அப்போ வந்துட்டு மொத்தமாக சேர்ந்து இந்த அடுத்த எலெக்ஷன், அதாவது 2024 எலெக்ஷனை வந்துட்டு பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக எல்லாருமே சேர்ந்து சமாளிக்கலாம், எதிர்க்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. அதை வந்து அதுக்காக தான் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாபிக், அவங்க வந்து இப்போ எதை வச்சு இவங்களை வந்துட்டு கார்னர் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க எதுவும் டிசைட் பண்ணல. ஸோ அதுக்காக ஒரு அஜெண்டா மாரி கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்துட்டு எல்லோரும் நினச்சிக்கிறாங்க. ஏன்னா பிரதமர் வந்து அதனால தான் இப்போதைக்கு இந்த டாப்பிக்கை வந்துட்டு அவர் கையில் எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி எதிர்க்கட்சிகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா 1977 and 1989 இந்த ரெண்டு டைம் மட்டும் இந்த மாதிரி எலெக்ஷனை சந்திச்சிருக்காங்க. இப்போ வந்துட்டு ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாங்கள் வந்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு செயல்படுறதுக்கு முடிவாக இருக்கும் அப்படின்ட்டு தான் அவர் வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிரதமர் இதை பற்றியும் பேசியிருக்கார். இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1977 and 1989 வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு விஷயம் இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஊழல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவசர நிலை பிரகடனம், இதெல்லாம் வந்துட்டு அவங்க பேசுகிறதுக்கோ மக்கள்கிட்ட வந்துட்டு கொண்டு போகிறதுக்கோ ஈஸியாக இருந்தது. ஆக்சுவலாக 1977 வந்துட்டு இந்திரா காந்தி ஆட்சி இருக்கும்போது அவங்களுடைய ஊழல் இது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி. அதுக்கப்புறம் 1989 வந்து போபஸ் ஊழல். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு மக்கள்கிட்ட ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது எதிர்க்கட்சிகளால். அதனால அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த எலெக்ஷனை வந்து, அந்த ரெண்டு எலெக்ஷனை மட்டும்தான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சந்தித்த எலெக்ஷன். அதோடு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் இவங்கள்ட்ட இல்லைன்றனால இவங்கள வந்து இருக்க எதிர்க்கட்சிகளை செதறடிக்கணுன்றக்காக பிரதமருடைய மோடியுடைய என்ன சொல்கிறது ஒரு அவருடைய எண்ணம், அதாவது பிரதமர் மோடியுடைய இந்த எதிர்க்கட்சிகளை வந்துட்டு எப்படி வந்துட்டு பிளவுபடுத்தலாம், எப்படி வந்துட்டு அவங்கள செக்ரிகேட் பண்ணலாம் அப்படின்றக்காக தான் இந்த வந்து பொது சிவில் சட்டத்தை அவர் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இதில் நீங்களே கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் இருக்கிற சில கட்சிகள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கருத்தில் வந்துட்டு வேறு வேறு நிலைப்பாடு இருக்குது. அதுதான் வந்து முதல்ல சொன்னோம், அந்த பிஜேபி ஆம் ஆத்மி பார்ட்டி, அது மட்டும் இல்லாமல் சிவசேனாவுடைய ராஜ் தாக்கரே அவருடைய பார்ட்டி, இந்த மாதிரி ஒரு சில கட்சிகள் வந்து அவங்க நிலைப்பாடுகள் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது இந்த பொது சிவில் சட்டத்தில். அதை வச்சு அவங்க எல்லோரையும் பிரேக் பண்ணி எதிர்க்கட்சிகளோட ஒற்றுமையை வந்து சிதைக்கணும் அப்படின்ற ராஜதந்திரம் தான் பிரதமர் மோடியோடைய இந்த பேச்சு. இதில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி வந்து இப்போ வந்து உருவாக்குற இந்த விஷயத்தை தான் இனிமேல் வந்துட்டு எதிர்க்கட்சிகள் வந்துட்டு விவாதிக்கணும், இல்லைனா அதை தான் அவங்க வந்துட்டு பேசுறதுக்கு இருக்கும். இவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதாவது ஊழல் மற்ற வேலையின்மை இந்த மாதிரி பிரச்சனைகளை எதுவும் வந்துட்டு எதிர்க்கட்சிகள் பேசாமல் நாங்கள் ஒரு ஆடுகளத்தை உருவாக்குறோம், நாங்கள் ஒரு கான்செப்ட் சொல்கிறோம், இந்த கான்செப்டுக்கு நீங்கள் வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது மோடியோட பேச்சு. அவர் வந்து இதை வந்து பேசுறதுக்கு தான், இதாவது அவங்க எதிர்க்கட்சிகிட்ட வந்து இதை வந்து கொண்டு போகிறதுக்காக தான் இந்த பேச்சை, அதாவது பொது சிவில் சட்டத்தை இப்போ கையில் எடுத்துகிட்டு எதிர்க்கட்சிகளுக்கு ஒரு ஆடுகளத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் வந்து ஆடுங்க அது அப்படி அப்படின்னு அவர் வந்து சிம்பலிக்காக சொல்லிகிட்டு இருக்கார். ஸோ இதுலேருந்து ஃபைனலி என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய எதிர்க்கட்சிகள் அதாவது எனக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு என்ன அவங்க என்ன பேசணும், அவங்க என்ன வந்து அதை பற்றி டிசைட் பண்ணணும், எதை வந்து அவங்க பேசணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும் அப்படின்ட்டு பிரதமர் மோடி வந்துட்டு ஒரு ராஜதந்திரத்தை வந்து செயல்படுத்தியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் எதிர்க்கட்சிகள் பேசுறதுக்கான மெயின் பாயிண்ட்டை வந்து இந்த பொது சிவில் சட்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து பிஜேபி வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க 2024 எலெக்ஷனில் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான வழியில் வந்துட்டு அவர் ராஜதந்திரமாக நல்லா அழகாக செயல்படுத்தி விட்டுருக்காரு இந்த பேச்சு மூலிமா. ஸோ வைடன்சி நமக்கு என்ன நடக்கும்ன்றதை 2024 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ எனிவே மோடி வந்து அவருடைய ராஜதந்திரத்தை வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சிருக்கான்றது தான் இந்த விஷயத்துலேருந்து நமக்கு தெரிய வருது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.